சமீப காலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், பார்ப்பன ஊடகங்கள், தொலைக்காட்சிகளிலே வாதம் செய்ய வருகின்ற பார்ப்பனர்கள் கொஞ்சம் திமராகத்தான் இருக்கிறார்கள். அடாவடித்தனமாக பேசுகிறார்கள். அவளுக்கு ஏதோ ஒரு புதிய பலம் வந்தது போல இருமாப்போடு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அண்மையிலே துக்ளக்கூடிய ஆண்டு விழா திருச்சியிலே நடைபெற்றிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலே பேசிய குருமூர்த்தி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். சோயுடைய சாதனை என்ன தெரியுமா என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்கிறார். பெரியாரை பற்றி பேசினாலே அப்படி பேச முடியுமா என்று இருந்த தமிழ்நாட்டில் பேச முடியும், அவருடைய நாத்திக கொள்கையை வெல்ல முடியும் என்று நிலைநாட்டியது துக்ளக் சோ என்று பேசியிருக்கிறார். இந்த தைரியம் அவர்களுக்கு எப்படி வந்தது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மற்றவருடைய கருத்துக்களை கூற வேண்டாம் என்று நாம் எப்பொழுதுமே குறுக்கே நின்றது கிடையாது. மற்றவர்கள் பேசுகின்ற கூட்டங்களுக்கு சென்று நாம் கலாட்டா செய்வது கிடையாது. நம்முடைய கருத்தை நம்முடைய மேடையில் சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை அவளுக்கு இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளக்கூடிய கருத்து திராணி உள்ளவர்கள் நாம். ஆனால் அவர்கள் இன்றைக்கு இப்படி பேசுகிறார்கள். பெரியாரை பற்றி பேச முடியுமா என்று இருந்த நாட்டில் பெரியாரை பற்றி ஏன் பேசுவோம், பேச முடியும் என்ற ஒரு இருமாப்போடு பேசுகிறார்கள். அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது என்னவென்றால், தந்தை பெரியார் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்தார். இன்றைக்கு வட உலகங்களில் நடைபெறுகின்ற போராட்டங்களில் மாணவருடைய கையிலே தந்தை பெரியாருடைய பதாகை இருக்கிறது, அண்ணல் அம்பேத்கருடைய பதாகை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீராம் என்றால் பெரியார் வாழ்க என்ற குரல் கேட்கிறது. ஆகவே பெரியாரை பற்றி இன்றைக்கு நாம் மட்டும் பேசவில்லை, தமிழ்நாட்டில் மட்டும் பேசவில்லை, இந்தியா முழுவதும் பேசுகிறது, இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் பேசுகிறது. நம்முடைய தலைவர் அவர்களுக்கு அமெரிக்காவில் நடைபெற்ற மாநாட்டிலே வாழ்நாள் மனித நேய சாதனையாளர் என்ற விருதை கொடுத்தார். அதனுடைய பொருள் என்ன? அந்த நிகழ்ச்சியில் கூட நமது தலைவர் சொன்னார், எனக்காக கொடுக்கப்பட்ட விருது அல்ல, தந்தை பெரியாருடைய கருத்துக்கு கொடுக்கப்பட்ட விருது. தந்தை பெரியாருடைய கொள்கை உலகம் முழுவதும் தேவை என்று உணரப்பட்டு கொடுக்கப்படுகின்ற விருது என்று சொன்னார். ஆக இவர்கள் சொல்வது போல தந்தை பெரியார் கொள்கையில் அவர்கள் வென்றுவிடவில்லை, வென்றுவிடவும் முடியாது. காரணம், தந்தை பெரியார் ஒரு அறிவியல், தந்தை பெரியார் என்பது ஒரு விஞ்ஞானம், விஞ்ஞானத்தை வீழ்த்தி வேறு எதுவும் வெற்றி பெற முடியாது என்பதை இந்த நேரத்திலே நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியை பொய்யாக திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். திருக்குறளை மலம் என்று சொன்னவர் தந்தை பெரியாரா என்றும் அந்த கூட்டத்திலே பேசியிருக்கிறார். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பேராசிரியர் சுபவி போன்றவர்கள் பல்வேறு கூட்டங்களிலே இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். விடுதலையிலே ஆதாரபூர்வமாக நாம் மறுப்பு தெரிவித்திருக்கிறோம். தந்தை பெரியார் மலம் என்று சொன்னது கம்பராமாயணத்தை தமிழர் தலைவர் நூலில் 161 பக்கத்திலே இடம் பெற்றிருக்கிறது என்று சொல்லி நாம் சவால் விட்டதற்கு பின்னால் கூட தொடர்ந்து திருக்குறளை மலமென்று பெரியார் சொன்னார் என்று சொல்கிறார் என்றால், தந்தை பெரியார் சொல்வது போல பார்ப்பனர்கள் என்றால் பித்தலாட்டம் என்று பெயர், பார்ப்பனம் என்றால் ஒழுக்கக்கேடானவர்கள் என்று பெயர். அவருடைய நேர்மை என்பது இல்லை என்பதை இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை 2019 எப்படியோ விலகி ஓடிவிட்டது. ஆனால் 2019 ஏற்பட்ட விபத்துக்கள், ஆபத்துக்கள் இன்றைக்கும் நம் முன்னாலே நின்று கொண்டுதான் இருக்கின்றன. பெரும்பாடுபட்டு சமூகநீதிக்காக உழைத்த தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் காரணமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி பெற்று மேலே வருகின்ற ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு அதனை வீழ்த்துவதற்கு சூழ்ச்சியாக நீட் என்ற முறையிலும் புதிய கல்வி என்ற முறையிலும் மீண்டும் நம்மை படுகொலையில் தள்ளுவதற்கான பேராபத்தை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆபத்தை தந்தை பெரியார் கொள்கை வாழ்கின்ற தமிழ்நாட்டிலே நாம் மக்களிடத்தில் சுட்டிக்காட்டி எழுச்சி பெற செய்திருக்கிறோம். ஆனால் வட இந்தியாவிலே அந்த எழுச்சி இல்லை. அவளுக்கு இருக்கின்ற மிருகபலத்தின் காரணமாக மீண்டும் பார்ப்பன ஆதிக்கத்தை எல்லா துறைகளிலும்
கல்வி வேலை வாய்ப்புகளிடம் உருவாக்குவதற்கான ஒரு பெரிய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வடபுலத்திலும் தந்தை பெரியாருடைய கருத்துக்கு பேராதரவு இருக்கிறது. இந்த நேரத்திலே பொதுவான கருத்து என்னவென்றால், நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் வட மாநிலங்களும் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்ற கருத்து இன்றைக்கு பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அந்த இந்த 2020 நம்முடைய தலைவர் அவர்கள் எப்படி ஒரு காலத்திலே மண்டல் குழு பரிந்துரையை செயல்படுத்துவதற்காக இந்தியா முழுவதும் சுற்றித் திரிந்தார்களோ, முதல் நாள் கல்கத்தா, இரண்டாவது குருதாஸ்பூர், மூன்றாவது கேரளா, நான்காவது கல்கத்தா, ஐந்தாவது டெல்லி, ஐந்தாவது லக்னோ, எப்படி என்று அன்றைக்கு எப்படி மண்டல் குழு பரிந்துரையை அமல் செய்வதற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியா முழுவதும் சென்றார்களோ, அதே போல இன்றைய காலகட்டத்திலே இந்த பார்ப்பன மனிதர்ம ஆதிக்கத்தை ஒழிப்பதற்கு நம்முடைய தலைவர் ஆசிரியர்கள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் 2020 இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தை எடுத்துச் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாக்க விட, உன் அறிவு பெற்று அதை சிந்தி